தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில் அறிவிப்பு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை சபரிமலை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இந்த ரயில் சென்னையில் இருந்து நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புறப்படுகிறது மேலும் இந்த ரயில் கோவையில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நவம்பர் இருபத்தி மூன்று முதல் ஜனவரி இருபத்தைந்து வரை சென்னை டு கொல்லம் சிறப்பு ரயில் வண்டி எண் பூச்சியும் ஆறு பூஜ்யம் ஆறு ஒன்று ஒவ்வொரு புதன்கிழமையும் சபரிமலைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் சிறப்பு ரயில் பூஜ்யம் ஆறு பூஜ்யம் ஆறு இரண்டு கொல்லத்தில் இருந்து காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை மூன்று ஐம்பது மணிக்கு சென்னை வந்தடையும் நவம்பர் இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தி வரை வியாழக்கிழமைகளில் மட்டுமே ரயில் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரம்பூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் பாலக்காடு திருச்சூர் ஆலுவா எர்ணாகுளம் தவன் கோட்டயம் சங்கனாச்சேரி திருவாலா செங்கனூர் மாவேலிக்கரை காயங்குளம் சாசான்கோட்டா ஆகிய இடங்களில் இந்த ரயில் வரும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது